ஏண்டா எவனுமே நான் நம்ப மாட்டேங்கிறீங்க? என்னைக்காச்சும் நான் போய் சொல்லிருக்கிறேன்னா? ஏண்டா மாரியப்பா, கழுதைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியாது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோணும்டா. கழுதைன்னா எலிபன். சும்மா போய் விடாதா, எலிபன்னா யானை. ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? கலப்பா சாரி, உன் பலகைய எடுத்துக்க, நான் வடக்கால போறேன். ஏய், வடக்கால போகாதே, இன்னைக்கு வடக்கால சூலம். இந்த கடுக்கெல்லாம் என் கிட்ட கொடுக்காத. சக்கரை தலப்பா சாரி, சக்கரை தலப்பா சாரி, சக்கரை. இத தூக்குமா? என்னடா தூக்கு சொன்னா பராக்கு பாக்குற? நான் தூக்க மாட்டேன். ஏம்மா, எனக்கு அந்த நீல கல்லு கடுக்கன் தரேன் சொன்னீல்ல? ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லி இருக்கு. இது சொன்ன உடனே உனக்கு நான் தர்றேன். ஓ மேல சத்தியமா தர்றேன். கிராமத்து புறம்போக்கு பசங்க சந்தைக்கு வந்தானுங்க. நான் சந்தையில பலக வாங்கிட்டு இருந்தா வந்து என் பக்கத்தில் நின்னானுங்க. என்னைய உத்து பார்த்தானுங்க. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அது என்ன, எப்ப பார்த்தாலும் சக்கரைவே பலக தூக்க வைக்கிற, நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு சக்கரைக்கு உள்ள பாசமே வேற. அவனுக்கு தான் பலகை தூக்குற உரிமையை கொடுத்துருக்கேன்னு அவனு கிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன். அவனுக்கு கேட்கல. எனக்கு வந்தது கோபம். எடுத்தேன் பெரிய ஊழிய, மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன் பாரு. ஆதாரி இங்க பாரு, அவனுக்கு சொன்னாங்கன்னா பலகை தூக்க வச்சாத, அப்புறம் எனக்கு கடுக்கம் கிடைக்காது. சேச்சா, யாரு என்ன சொன்னாலும் பலகை தூக்குறது நீ தான், இந்த கடுக்கன்னு உனக்கு செய்யற ஆசாரி, எனக்கு நீல கல்லு கடுக்கன் தரேன் சொல்லி இருக்க. மண்ணம் கட்டி அவன் கடுக்கன் தரேன்னு போய் சொல்லி உனக்கு காது குத்துறான். அதெல்லாம் இல்ல ஆசாரி, ஒரு நாள் தருவான், அப்ப போட்டுக்கிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஐயோ, சரியான வாத்து மனே. ஓய் காமரே, வந்துட்டேன்பா. ஏய் சக்கர, காபி போட்டு வச்சிருக்கேன், போய் ஊத்தி கொடு. சரி. அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலைய பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற? பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய. அது நம்ம வீட்டு வேலை, அத நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம். எந்த பாப்பா? அட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப். பாப்பா, மறுபடியும் கட்டில் உடஞ்சு போச்சா?
அந்த ஆளு தினமும் உடம்ப தேத்துறேன் உடம்ப தேத்துறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு அசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசை எழுப்பினா தேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டில போட்டு உடச்சிடுறாரு. எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்கேன். அழாத பாப்பா, பொண்ணுங்களுதான் என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீக்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசையை இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீக்க போறியா? போடா, அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா பாப்பா. அழாத, பயில்வார் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டுப்பாரு அழாத. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா அந்த பயிலோட வர? பயில்வான் வர்றாங்க. எங்கடா வந்த? பாப்பா காலை பார்க்க சொல்லிச்சு, பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கவிதை வாங்கி வந்தேன், கேட்டு வாங்கி போனாள் அந்த கன்னி என்ன நாள். தாமர என்ன? எல்லா வேலையும் நீ தான் செய்றியா? தாமர, தண்ணி இல்லாம தர மேலேயே இப்படி மெத மெதன்னு மிதக்கிறியே. வக்கீல் எம்மாதிரியே இந்த வக்கீலுக்கு உன் மேல ஆசை, அதான் உடம்போட ஒட்டிருச்சு. என்ன இந்த வேலையெல்லாம் நீ செய்யற? இந்த சக்கரை பைய எங்க? உனக்கு எதுக்கு அந்த தாமரே? நானும் எத்தனையோ கட்டைய பாத்திருக்கேன், உன்ன மாதிரி செம கட்டைய நான் பார்த்ததே இல்ல. தேக்கு மாதிரி உன் உடம்பு, மூங்க கொம்பு மாதிரி உன் காலும் கையும், மாம்பழக மாதிரி உன் நிறம், மொத்தத்துல நீ ஒரு நடமாடும் தோப்பு. மரியாதைய கையெடு. இப்ப கைய எடுக்க போறியா இல்லையா? இல்லன்னா அரைஞ்சிருவியா? அப்படியாவது என்ன தொடு. சரி, என்கிட்ட வச்சுக்காத, கையெடு. எடுற கையும் இன்னும் நீ போகலையா? இல்ல, என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? என்ன நடக்கும்? என் மேல வச்ச உன் கை இருக்காது. என்ன சும்மா டுரு காட்டுற? ஒப்பங்கிட்ட கத்தி மட்டும் தான் இருக்கு. இங்க பாத்தியா, எங்கிட்ட சுத்தி உளி ரம்பா இதெல்லாம் இருக்கு. இருந்தா ஒப்பங்கைய நான் எடுத்துருவேன். எடுத்துருவியா? எடுத்து காட்டட்டுமா? பாக்கலாமா? பாப்போம் பாப்போம்.
கர மேலே போறவளே பெண்மயிலே, போறவளே பெண்மயிலே ஏறி கர மேலே. ஏலே படங்க என்ன வா பண்ணதாண்டா வாங்க. தாமரை தனியா இருக்கும்போது தகராறா பண்ற மாவன மவன வெட்டி கடைக்கு போட்டுருவேன். ஆசாரி என்னாச்சு? ஆசாரி தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு, அதுக்கு ஏன் கையில கைத்த புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு? அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு. எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா? இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத, சிசி நான் மட்டும் இரு. அது சரி, உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது? அது இவ்வளவு பெரிய கட்டில் செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க? போடா போடா. ஏய் பாலு, நீ போய் பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே, அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்கான். வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். வெளியே போயிட்டான்னா செருப்பு இல்லேன்னு அர்த்தம். இதையும் அவதா சொல்லி அனுப்புறான், நீ போய் பாத்துட்டு வா. எப்பவும் எனக்கு பாக்குற வேலை தானா? பாத்தியா, எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமை விட பெருசு. முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன். நிஜமா? எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடா பாலு. போடா. சரி சரி. வந்துட்டாரு, வாசல் செருப்பு போடணும். என்னடி வாசல் நின்னு நெளியிற? குளிக்கணும், போய் வெண்ணி விடுப்பா. தைச்சு அங்க விட, செருப்பு இறந்து போச்சு, போய் தைச்சிட்டு விட. ஐயோ வேணாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை நான் செருப்புல ஊசிறங்கடா, விடுறி போட. டேய், ஒரு செருப்பு தானே இருந்திருக்கு, எதுக்கு ரெண்டு எடுத்து போற? ஒன்ன போட்டுட்டு ஒன்னு எடுத்துட்டு போ. எதுக்கு இன்னொரு செருப்பு? ஒன்னு அடிக்கிறக்கா? போட போடி. உள்ள ஓடினா எதுக்கு செருப்பை பத்தி இவ்வளவு அழட்டிக்கிறா? ஏ குருவி சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்க? கூட்டி கிட்டி. ஏ குருவி சிட்டுக்குருவி. படங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? கால்ல போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க. ஏன்டா ஊர் பேர கிடைக்கிறீங்க? பாடுவா, யார் தான் போடா? கல்ல போடா, போடா தேங்காய் தலையா போடா. ஏ குருவி சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்க? கூட்டி கிட்டி. பாப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அன்பு மலையிலே நினைவதற்காக நான் ஓடு ஓடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றாதே, வந்து மலையை சரமாரியாக கொட்டு பாப்பா. யாரா அது? நீ யாரா? எரி செருப்ப. செருப்பில்ல நானே உள்ள வந்த. ஏ குருவி குருவி,
பாப்பா செருப்பு வெளியில காணோம், பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்காந்துருக்கான? ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வழியை பாத்து பாருங்க. சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம். ஐயோ இது என்ன தேக்கு மரமா? யோ இந்த ஆசார் புது உன விட்டு போதா பாத்தியா? நீங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த? ஐயோ பாப்பா நீ தப்பா நினைக்காத, நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பல பலான்னு ஆக்கியிருக்கானே. எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சி உருவாக்குனது? இப்ப நான் எங்க போய் ஒளியறது? கொஞ்சம் திரும்பு. பரணி மேலே உட்காந்துட்டியா? பரணி மேலையா? என்னங்கடி மேலையும் கீழே ஏத்தி விடுறீங்க? என்னால ஒரு டைபிள் ஸ்கூல் கூட பர்ற அப்படியே விட்டு வர்ற. என்ன வேணும் இரு சொல்ற. அப்பாடா அந்த ஆசாரி இங்க வருவான் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வர்றதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன அவன் அழகு என்ன, நீ பௌர்ணமி மாதிரி அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு அழகு இருக்கு, என்ன சொல்ற? பாப்பா இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன ஏத்துருந்தானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து ஆல் அவுட். இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பைல்வான். இன்னும் எனக்கு வெறி இறங்கல. என்னடி சத்தம்? அது ஒண்ணு கொல்ல எரும மடு காத்துதுங்க. வா இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? உன் தலைக்கு எப்படியாவது எரிச்சல் மூட்டி வெளியே அமைச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி இந்த அடிக்கிறீங்க, வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 ரூபாய் வாழமிச்சிட்டான். இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறான்ல அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானே அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க? கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்க கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. பக்கம்